நான் டாக்டர் லோகநாதன் பவானியிலிருந்து டாக்டர்ஸ் தமிழுக்காக ஏசியல் ஜவ்வு கிழிஞ்சா எப்படி சரி பண்ணுவீங்க சார் இந்த ஏசிஎல் ஜவ் வந்து எல்லாம் பதினைஞ்சு இருபது வருடங்களுக்கு முன்னாலெல்லாம் வந்து ஓப்பன் சர்ஜரியாக பண்ணிகிட்ருக்கோம் அது ஏன் எப்படி அப்படின்னா இப்போ அந்த ஜவ் வந்து ஜாயிண்ட்டுக்கு உள்ளார இருக்குது ஸோ நம்ம அந்த ஜாயிண்ட் அப்ரோச் பண்ணால் என்ன பண்ணணும் இங்கே ஓப்பன் பண்ணி இந்த எலும்பை வந்து நம்ம ரிட்ராக்ட் பண்ணிவிட்டு காலை மடக்கி இந்த ஜவ எக்ஸ்போஸ் பண்ணி அந்த ஜவ் வந்து நம்ம ரிப்பேர் பண்ணணும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அல்லது எங்கேயாவது பிச்சு இருந்துச்சுன்னா அதை வந்து ரீ அட்டாச் பண்ணணும் ஸோ எல்லாமே வந்து ஓப்பன் ப்ரொசீஜராக இருந்தது இப்போது லாஸ்ட் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வருடங்களுக்கு மேலாக இந்த சர்ஜரி எல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து ஆர்த்ரோஸ்கோப் அப்படிங்கிற அந்த நுண்துளை கருவி மூலமாக நம்ம அதை பண்ணுறோம் அது எப்படி பண்ணுறோம்னா இது பெருசாக ஜாயிண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறதில்ல ஓப்பன் பண்ணாமல் இந்த ஜாயிண்ட்டுக்கு உள்ளரை வந்து நம்ம ஆர்த்ரோஸ்கோப்பை உள்ளே விட்டு அதன் மூலமாகவே வந்து இந்த உள்ளுக்கு இருக்கிற ஜவ் கிழிஞ்செல்லாம் நம்ம ஆராய்ந்து அந்த ஜவ்வுக்கு பதிலாக உடம்புல வேற இடத்துல இருந்து ஒரு நம்ம உடம்போட ஜவ ஒன்று எடுத்து அந்த இடத்துல வச்சு இந்த அந்த ஜவ் நம்ம பொறுத்துடும் அதுக்கு பேர் ஏசியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்றது அந்த ஏசியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ அல்மோஸ்ட் தொண்ணூற்றி ஒன்பது பெர்சன்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இதை வந்து நம்ம ஆர்த்ரோஸ்கோப் என்று சொல்லக்கூடிய நுண்துறை அறுவை சிகிச்சை மூலமாகவே பண்ணிடுறோம் ஓப்பன் சர்ஜரி இதுக்கு கிடையாது பதிலாக செயற்கை யூஸ் ஜீங்களா ஏசியலுக்கு வந்து இப்ப நிறைய செயற்கையான ரீகன்ஸ்ட்ரக்டிவ் எல்லாம் கூட மெட்டீரியல் ஆனால் நம்ம உடம்புல கிடைக்கக்கூடிய ஜவ்வுகளே அந்த இந்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு பொருத்தமா இருக்கிறதுனால பல இடங்களிலும் வந்து அந்த செயற்கையான ஜவ்வுகளை வந்து நம்ம யூஸ் பண்றதில்ல ஒரு சில சமயங்களில் வந்து இயற்கையான ஜவ் எடுக்க முடியாத ஒரு கண்டிஷன் இருக்கும் போது அந்த செயற்கை ஆர்ட்டிஃபிஷியல் ஆர்டிபிஷியல் நம்ம யூஸ் பண்றோம் பட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆர்டிஃபிஷியல் ஜவ் வந்து அவ்வளவா யூஸ் பண்ணுறதில்லை